அஸ்லாம் வலைக்கம் எருவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வந்து ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக மிக்சர் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா வந்து மீனாட்சி இருக்குது. ஸோ மீனாட்சியுடைய ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மீனாட்சி ஒரு ப்ரைஸ் வரும். மோத்திக்கிறேன் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வெறும் 5 ரூபா 10 ரூபா மட்டும் டிஃப்ரெண்ட் வரும். மற்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் என்ன ப்ரைஸ் தந்துட்டு இருக்கணும் அதே ப்ரைஸ் தான் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுங்கள். எது இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். யாசாபிரிக்கை பொறுத்த வரைக்கும் அதே ஓல்டு ப்ரைஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஓகேங்களா? கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாறுமாறாக இருக்கும். யாசாபிரிக்கெலாம் வந்து ஓகே, நீங்கள் எப்போதும் எடுக்கிற மாதிரியே இருக்கும். பட் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தரமாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ப்ரைஸ் டீட்டெயில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட்டாகவே மெசேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு போதுமான கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்து போடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வேணுன்றத தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயுமே கூட நான் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டாக வந்து செல் ஆகிறது ஸ்க்ரீன்ஷாட்டில் தான், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே பை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பை பண்ணுறதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் விரும்பின கலெக்ஷன்ஸை உடனே எடுத்துக்கலாம். அதுவும் வேகமாக எடுக்கிறவங்க மட்டும். டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறது மேபி சோல்ட் அவுட் ஆகலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மோத்திகிரன் ஏன் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதோட குவாலிட்டியே வேறு. யாஸ் ஃபேப்ரிக் மாதிரி கிடையாது, அதுக்காக மீனாட்சி அளவுக்கு கிடையாது. இதுவும் வந்து யாஸ் ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த டோக்கியோ பியூட்டி இதுவுமே கூட நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல பிராண்ட். இது சூர்யாவும் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்சடில் தான் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டு ஃபேப்ரிக் மட்டும்தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? மோத்திகிரனும் மீனாட்சி மட்டும்தான் வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். அதுவும் 5 ரூபா 10 ரூபா தான் வரும். மீனாட்சி மட்டும் உங்களுக்கு 20 ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் வரும், ஓகேங்களா? சூர்யா கலர்ஸ் பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லாமே இதெல்லாம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துச்சு, இப்போவும் ஓட தான் செய்து. நம்ம தான் எடுக்கல அதிகமாக. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், ஆனால் நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸானது தான், நிறைய இருக்கு. ஒன் பை ஒன்னாக அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க. மோத்திக்கிறேன்லாம் நியூ மாடல் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். இல்லை, ராயல் ப்ளூ கலர். இது வந்து நேவி ப்ளூ, ஓகேங்களா? டோக்கியோ பியூட்டி. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதை நான் எடுத்து போட்டுட்டு, ஓகே, இது பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கிளாசிக்காக கேட்பீங்க, அந்த மாதிரி மாடல் நிறைய இருக்குது. டோக்கியோ பியூட்டி இது வந்து யாஸ் ஃபேப்ரிக் தான், லேபிளை காணும். பட் இது யாஸ் தான். இது டோக்கியோ பியூட்டி விஜயலட்சுமி. இது யாஸ் ஃபேப்ரிக், இது விஜயலட்சுமி. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுக்கிறது தாராளமாக எடுத்துக்கலாம். நார்மலாக இல்லைன்னா ஃபோட்டோ வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே தான் அப்டேட் பண்ணுவேன். முடிஞ்சால் ஈவினிங் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓகே, இன்னும் 4 இருக்குது, ஓகேங்களா? கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்து போடுறேன், அப்போ தான் நம்மளால் டைமிங் பிடிக்க முடியும். சூர்யா யாஸ் ஃபேப்ரிக்,
இது லோக்கலில் செல் ஆகுது சார். ஓகே, அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக உங்கள் ஏரியாவில் எப்படி செல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியே செல் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாறும். ஒரு சில பேர் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக வைப்பாங்க, ஒரு சில பேர் ஈக்குவலாக வைப்பாங்க, ஒரு சில பேர் எக்ஸ்ட்ராவாக வைப்பாங்க. பட் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா ஷிப்பிங் இருக்குல்ல, இப்போ வந்து பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஷிப்பிங் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும்போது நம்ம வந்து லாபத்தை கம்மி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவே வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், ஷிப்பிங் காஸ்ட்டும் அதிகமாக வருது. ஸோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் வச்சுக்கிற மாதிரி வரும். ஏன்னா நீங்களே போய் அந்த கலெக்ஷன்ஸை போய் வாங்கணும் அப்படின்னா நீங்களே அதை செலவு பண்ணி தானே போய் ஆகணும். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவை பார்க்கணும்ல. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும், அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ பக்கத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் அவங்க ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னா அது வேணால் தப்புன்னு சொல்லலாம். அது அவங்கவுங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுக்காக வந்து நான் கம்மியாக கொடுக்கறதுனால மற்றவங்கள குத்தம் சொல்லக்கூடாது. இப்போ நான் கம்மியாக கொடுக்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும் எனக்கு இதை பற்றி. இந்த டைமில் சொல்கிறது வேணாமா சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ நான் இந்த இதுக்கு ஒரு ப்ரைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதை விட கம்மியான ப்ரைஸில் எங்கள் ஏரியாவில் கிடைக்குமே அப்படின்னு. ஸோ அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்படி டீல் பேசுவாங்க, நீங்கள் எனக்கு 200 ரூபா 220 ரூபாய்க்கு கொடுங்க, நான் ஒரு 30 சாரி எடுக்கிறேன், ஒரு 10 சாரி எடுக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது மார்க்கெட்டில் என்னளவுக்கு ப்ரைஸ் போகுது அப்படின்னு. பட் இருந்தால் நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன், அந்த டைமில் இல்லைங்கம்மா அந்த ரேட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து ரீட்டெயிலாக செல் பண்ணணும் அப்படின்னா 330க்கு மேலே தான் செல் பண்ணணும், ஒரு 360 வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ப்ரைஸ் தெரிஞ்ச மாதிரி எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம். கமெண்ட் பெருமாள் வராதான் நான் நேரடியாக மெசேஜ் பண்ணுவாங்க இப்படி. ஓகே, இது மீனாட்சி, ஓகேங்களா? ஸோ மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் 20 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸே வந்து இது 315 ரூபா வரைக்கும் வருது அசல் எல்லாமே சேர்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு அதை விட கம்மியான ப்ரைஸில் தானே தர்றேன், சாதாரணமாக எடுத்துக்கலாமே. எல்லாமே நியூ தான், நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள், சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மாடல். மீனாட்சி மட்டும் தனியாக இருக்குங்க, கலரில் இருந்து அதில் இருக்கிற டிசைன் எல்லாமே வந்து தனியாக இருக்கும், பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மீனாட்சிக்கு இது தாராளமாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா கலர் டிசைன் எல்லாமே தனித்துவமாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜப்பான் பியூட்டி கலர்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல. ஸோ வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நியூ டிசைன் தான், இது கொஞ்சம் ஓல்டு டிசைன் தான், பட் வந்து இது ஃபேமஸாக போகக்கூடிய கலர். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எப்படிப்பா, நீங்கள் இவ்வளோ வேகமாக போட்ட அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள், அந்த புஷ் பண்ணுற அந்த சிம்பிள் எல்லாமே போயிடும், அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அவ்வளோதான் சிம்பிள். நிறைய காமிச்சிருக்கேன், பொறுமையாக பாருங்கள், பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.